Hi, I am Manimegalai, 10th Max, 5th Chapter, Coordinate Geometry, Exercise 5.3, 11th Sum. Question பார்த்து என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸியான சம்மு. யூ ஆர் டவுன்லோடிங் ஏ சாங். இப்போ நம்ம ஒரு சாங் டவுன்லோட் பண்ணுறோம். த பர்சன்டேஜ் ஒய், அதாவது நம்ம அந்த பர்சன் டவுன்லோட் ஆகிற பர்சன்ட ஒய்னு எடுத்துக்கிறோம் டெசிமல் ஃபார்மில். ஆஃப் மெகாபைட்ஸில் தான் சொல்லணும். ரிமைனிங் டு கெட் லவ் டவுன்லோடட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ், அதாவது டவுன்லோட் ஆகிற அந்த எம்பியை வந்து ஒய்னு எடுத்துக்கணும். எவ்வளோ டைம் ஆகுது இன்னும் நமக்கு டவுன்லோட் பண்ணக்கூட சொல்லும் இல்லையா, 10 மினிட்ஸ் இருக்குது, 5 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கூட நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு -0.1x+1. இதில் ஒய்ங்கிறது என்னது, நமக்கு எம்பி, எவ்வளோ எம்பி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸுங்கிறது டைம், இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 questions ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஈக்குவேஷன், இதுக்கு கிராஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0.1x+1 தானே கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டேபிளர் போட்டுக்கிறோம். போதும், இது எக்ஸ் இது ஒய்னு எடுத்துக்கலாம். நம்பர் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆன்சர் வரும், ஒய்க்கு 0 போட்டால் என்ன ஆன்சர் வரும், இதை வச்சே நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 லெட்டு. அப்போ ஒய் என்ன வரும், -0.1 × 0+1. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு, ஒய் 1. அப்போ எக்ஸ் 0 இருக்கக்குள்ள ஒய்யோட வேல்யூ 1. இப்போ அதே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் ஒய் ஈக்குவல் டு 0 போட போகிறோம். ஒய்க்கு 0 போடக்குள்ள எடுத்துக்கக்குள்ளே நமக்கு என்ன வரும், 0 ஈக்குவல் டு -0.1x+1+1. இந்த பக்கம் தான் -1 ஈக்குவல் டு -0.1x. எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்துச்சுனா டிவிஷனில் வரும், -0.1 கேன்சல். 10 மல்டிப்ளை பண்ணலாம் மேலேயும் கீழேயும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 10/1 கிடைக்கும், 1 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. புரியுதுங்களா? அப்போ நமக்கு, அதாவது ஒய்க்கு 0 போடக்குள்ள எக்ஸ் வந்து நமக்கு 10 கிடைக்குது. போதும், 2 points. இதை வச்சு இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் ட்ரா பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. எக்ஸ் என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, செகண்ட்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அதை எழுதிக்கலாம். ஒய்யை வந்து மெகாபைட்ஸ், அதாவது எம்பின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒய்க்கு 1 தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ 1, 2, 3 வரைக்கும் போட்டால் கூட போதும். அதே எக்ஸுக்கு 10 வரைக்கும் இருக்கா, அப்போ இங்கே 10 வரைக்கும் நம்ம போட்டே ஆகணும். 1, 2, 3, 4, 5. நீங்கள் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க, ஸ்கேல் வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு 0.1, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, எக்ஸுக்கு 0 இருக்குள்ள ஒய் 1, அப்போ இங்கே வரும் 0.1. நெக்ஸ்ட்டு எக்ஸு 10 இங்கே இருக்குது, ஒய் 0, அப்போ இங்கே வரும் 10.0. ரெண்டுமே ரெண்டோட பாயிண்ட்டு. அப்போ இது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் லைன், ஸ்கேல் வச்சு போடுங்க நீங்கள் நீட்டாக, நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதுதான் கிராஃப். கிராஃப்னா நம்ம இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸுக்கு 0 போட்டு ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய்க்கு 0 போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சி ட்ராயிங் போட்டோம்னா நமக்கு சம் முடிஞ்சுது. செகண்ட் சம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, செகண்ட் ரோமன், ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங். இந்த சாங்க்கு டோட்டல் எம்பி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஈக்குவேஷன் என்னன்னா, -0.1x+1. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்பி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த டேபிள் போடுறதுக்கு, கிராஃப் போடுறதுக்கு வேல்யூஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, எக்ஸுக்கு 0 எடுத்திருக்கோம், ஒய்க்கு 1 எடுத்திருக்கோம். இதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸுக்கு 10 ஒய்க்கு 0 எடுத்தது, ரெண்டில் எதை சூஸ் பண்ணாலும் நம்ம டோட்டல் எம்பி கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் இதை எடுத்துக்கிறேன், அதாவது வென் எக்ஸ் 0 இருக்கக்குள்ள ஒய் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ -0.1 × 0+1. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, நமக்கு 1 கிடச்சிருச்சா, இது ஆல்ரெடி நம்ம போட்டது தான், இந்த ஒய்க்கு 1 கிடச்சிருச்சா. அப்போ தெர்ஃபோர் டோட்டல் எம்பி ஆஃப் த சாங், டோட்டல் எம்பி ஆஃப் த சாங் எவ்வளோ, 1 MP. இந்த டோட்டல் சாங்கோட எம்பி எவ்வளோனா 1 MP. இப்போ தேர்ட் ரோம் கண்டுபிடிக்கலாம், ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் த சாங் கெட் டவுன்லோடட். நல்லா க்வெஸ்சன் பாருங்கள், ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75%, 75%க்கு அப்புறம் டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ 75% வந்து ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாவா? ரிமைனிங் இருக்கிறது 25%. அப்போ 75% வந்து நமக்கு சாங் என்ன ஆயிடுச்சு, டவுன்லோடு ஆயிடுச்சு, டவுன்லோடட், 75% டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்போ 25% தர்ஃபோர் 25% ஆஃப் எம்பி டு பி டவுன்லோடட். இப்போ இதுக்கு மேலே தான் அது என்ன ஆகும், டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா?
இதுக்கு மேலே தான் அது டவுன்லோட் ஆகும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எம்பிங்கிறத நம்ம என்ன ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்கோமா, அப்போ ஒய் ஈக்குவல் டு 25% கொஷினில் டெசிமலில் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம 25/100 போடலாம். போட்டால் நமக்கு என்ன வரும், 0.25 விடுவோம். இப்போ இதை நம்ம அந்த ஈக்குவேஷன் கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண 0.25, ஏன்னா எவ்வளோ செகண்ட்ஸ், எக்ஸ் தானே செகண்ட்ஸ்னு எடுத்துருக்கோம், அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா இது எவ்வளோ செகண்ட்ஸ்ன்னு ரிமைனிங் தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், -0.1x + 1 + 1 இந்த பக்கம் வந்தால் நமக்கு -1 = -0.1x. அப்போ -0.75 = -0.1 × x. என்னடா இது சப்ராக்ட் பண்ணது புரிஞ்சுதுங்களா, அதாவது -1.00 எடுத்துக்கணும், 0.25 கீழே போடணும். ஹோல் நம்பர் ஒன்று, அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ வேணால் நம்ம போட்டுக்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹோல் நம்பருங்கிறனால போட்டுக்கிறோம். இப்போ பாரோ வாங்கினா இங்கே 10, இங்கே 9, இங்கே 0 ஆகிடும். அப்போ 5, 9 போயிட்டா 7, பெரிய நம்பர் தானே -1, பிக் நம்பர் 1ங்கிறனால 1 சைன் போட்டுக்கணும். அப்போ -0.75 அதை தான் போட்டிருக்கேன். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, 0.1 ஆப்போசிட் சைட் போன வந்தது அப்படின்னா டிவிஷனில் வரும் நமக்கு ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை டினாமினேட்டர் ஹோல் நம்பராக வரணுமா, 10 பண்ணிக்கலாமா, 10 பண்ணால் மேலே 7.5/1 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7.5 செகண்ட்ஸ். அப்போ இந்த சாங் வந்து இன்னும் நமக்கு வந்து 25% டவுன்லோட் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்கும், 7.5 செகண்ட் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஃபிஃப்த்து சம் ஃபோர்த்து பார்க்க போகிறோம். ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோட் கம்ப்ளீட்லி, அதாவது ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோடர் கம்ப்ளீட்லி. எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கு முடியறதுக்கு டோட்டலாக எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும், இந்த சாங்கே ஃபுல்லாக டவுன்லோட் ஆக எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஒய் ஜீரோ ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா ஒய் ஜீரோ தானே இருக்கும், ஏன்னா ஒய் தானே எம்பின்னு எடுத்துருக்கோம், எல்லா எம்பியும் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்போ ஒய் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். நம்ம க்வெஸ்சனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 0.1x + 1, இதில் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், ஏன்னா டோட்டல் செகண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒய்க்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா -0.1x + 1. இப்போ +1 ஆப்போசிட் சைடில் வச்சுனா -1 = -0.1x, மைனஸ் மைனஸ் கேன்சல். இப்போ ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தால் 1/0.1 = x, மல்டிப்ளை 10, ஏன்னா கீழே வந்து டெசிமல் இருக்குது. அப்போ 10/1 கிடைக்கும் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். அப்போ இந்த சாங் வந்து நமக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 10 செகண்ட்ஸ் ஆகுது. சம்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு, 4 ரொமான்ஸும் போட்டாச்சு.